அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 8 தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு, பக்கம் 319 முதல் 325 வரை. அந்த காலத்தில் பாலஸ்தீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை அப்போஸ்தலர்கள் எப்படி யூதா என்கிற வார்த்தையை உபயோகிக்காமல் இஸ்ரேல் என்கிற வார்த்தையை உபயோகித்தார்கள் என்பதையும் கவனியுங்கள். அப்போஸ்தலர் 2:22, 3:12, 5:35, 13:16 மற்றும் 21:28. எஞ்சியிருந்த இஸ்ரேலரில் ஒரு சிலரே சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து ஏசாயாவின் வார்த்தைகளை எப்படி உபயோகிக்கிறார்கள் என்பதையும் கவனித்து பாருங்கள். ரோமர் 9:4, 27-29, 31-33 மற்றும் ரோமர் 10:1-4, 11:1, 7:14, 25-26 மற்றும் 31 அதே நேரத்தில் மற்றவர்களை நீதியானவர்களை இடறுகிறவர்கள் குருடாக்கப்பட்டவர்கள் என்றும் பேசுவதை கவனியுங்கள். ஆகவே ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் காணாமல் போன 10 கோத்திரத்தின் பகுதியினர் என்று காட்டினாலும் அவர்கள் மேல் அந்த உடன்படிக்கையின்படி எந்த கிருபையும் வந்திருக்க முடியாது என்பதை தெளிவாக காண்கிறோம். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை விட்டுவிட்டு விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, அவிசுவாசிகளாக, சொல்ல போனால் புறஜாதியினராகிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே குறிப்பிட்டபடி தொகுதி 2:7 குறிப்பிட்டபடி ஆபிரகாமின் இயற்கையான சந்ததியினர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவரும், கிறிஸ்துவை தொடர்ந்து நிராகரிக்கின்ற அனைவரும் கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து 1878 வரை எல்லா நன்மைகளில் இருந்தும் தள்ளப்பட்டார்கள். இது நடைபெற்ற வேளையான 1878 காலக்கணக்கின்படி அவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும்படி இருந்ததோடு அவர்களுடைய குருட்டாட்டமும் நீக்கப்பட இருந்தது. இதன்படி ஆங்கில மேன்மை கடந்த 100 காணப்பட்டது. எந்த விதத்திலும் இஸ்ரேலுக்கு அனுகிரகம் திரும்பி வந்தது என்று ஆகாது. ஆண்டவரை நிராகரித்து சிலுவையில் அறைந்ததினால் எவர்களிடமிருந்து அனுகிரகம் எடுக்கப்பட்டதோ அவர்களுக்குத்தான் நன்மை இப்பொழுது திரும்ப வேண்டும். அந்த வேளையில் அதிலிருந்து இஸ்ரேல் யூதர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ரோமர் 2:9-10. இந்த யூதர்கள்தான் ஆபிரகாமின் இயற்கையான சந்ததியினராக அனுகிரகத்தை திரும்ப பெற உள்ளார்கள். இவர்கள் ஆவிக்குரிய சந்ததியினரோடு சுவிசேஷ யுகத்தின் போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இஸ்ரேலின் மீதியானவர்கள், யூதர்கள், மற்றவர்கள், மீதமுள்ளவர்கள், புறஜாதியினரிடம் இருந்து எடுக்கப்பட்டவர்கள் சேர்ந்து பூமியில் உள்ள எல்லா குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய பிரதிநிதிகளாக இருப்பார்கள். வருகின்ற அனுகூலம் இஸ்ரேலுக்கு மாத்திரம் இருக்காது. சுவிசேஷ யுகத்தின் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த யூதனும் இந்த வேளையின் போது கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் சாக்கியங்களுக்கு தகுதி உள்ளவனாக இருந்தது போன்று இயற்கையான சந்ததியினரோடு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தில் விசுவாசம் வைக்கும் அனைவரும் திரும்பி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அனுகூலத்தின் பங்கடையலாம். ஆரம்பத்தில் மீந்தவர்களில் ஒரு சிறிய தொகையினர் மட்டுமே விசுவாசித்து சுவிசேஷ அனுகூலங்களை ஏற்றுக்கொண்டபடியால் யூதர்களைத் தவிர மனுக்குலத்தின் ஒரு சிறிய எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மாத்திரமே 1000 காலத்தின் புது பிரமாணங்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் ஆயத்தமாக ஆண்டவருடைய மகிமையான சபையின் கீழ், மகிமையான ஆண்டவரின் நீதியுள்ள ஆட்சிக்கு கீழ் இருப்பார்கள். ஆகவே முதலாவதாக சிறிய எண்ணிக்கையானவர்களாக இருக்கும் யூதர்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யூதர்கள் வெகுகாலமாக முயற்சிப்பதில் பழக்கமுள்ளவர்கள், தங்களுக்கு திவ்ய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள். இவர்கள் சுவிசேஷ யுகத்தின் போது உள்ள முதலாவது அம்சமான பாவ மன்னிப்பு, கிரியைகள் இல்லாமலே இயேசுவின் பரிபூரண வேளையில் அவரே பாவத்திற்கு போதுமானபடி பலியானார் என்பதில் விசுவாசம் வைக்கும் அனைவருக்கும் உண்டு என்பதில் தடுமாற்றம் அடைந்தார்கள்.
ஆனால் யூதர்கள் பிரமாணத்தின் மேல் வைத்திருக்கிற மரியாதை 1000 வருட காலம் பிறக்கும் போது அவர்களுக்கு அனுகூலமாயிருக்கும். மேலும் யூதனை காட்டிலும் வேறு எவரும் பாவங்களுக்கு கிறிஸ்து செலுத்திய பலியின் கிரயத்தை குறித்து குருட்டாட்டம் அகன்ற பிறகு அந்த யுகத்தின் கண்டிப்பான எதிர்பார்ப்புகளுக்கும் அந்த யுகத்தின் பிரமாணங்களுக்கும் அவ்வளவு ஆயத்தமாக இருக்க இயலாது. ஏனெனில் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்த பின்னர் கிரியைகள் தேவைப்படுகின்றது, அதற்கு முன்னதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மேலும் யூதர்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அன்பையும் நன்மையையும் ஏற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு மற்றவர்கள் செய்வது போன்று தேவனுடைய நீதியை பாராமல் இருக்க முடியாது. மற்றவர்கள் இதற்கு எதிர்மாறாக சிறிது காலத்திற்கு குருட்டாட்டம் உள்ளவர்களாக ராஜ்யத்தின் விதிகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் இல்லாமல் இருப்பார்கள். அதிலே நியாயம் நூலாகவும் நீதி தூக்கு நூலாகவும் வைக்கப்படும். இப்பொழுது யூதன் பொய்யான உபதேசங்களால் ஒன்றுமில்லாததாக ஆக்கப்பட்டிருக்கும் பிரமாணத்தின் மேல் தவறான கருத்து கொண்டிருந்து குருட்டாட்டத்தில் இருப்பது போன்று அநேக புறஜாதியினர் 1000 வருட காலத்தின் போது அதற்கான கிருபையின் நிபந்தனைகளை பற்றி கொள்ளாதபடி தடுக்கப்படுவார்கள். பாவ மன்னிப்பின் கிருபையின் உபதேசம் தற்காலத்தில் பொய்யான போதகர்களால் தவறாக அளிக்கப்படுவதனால் அப்படியான நிலை ஏற்பட்டது. அவர்கள் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை தங்களுடைய குதர்க்கமான காரணங்களை காட்டி ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிடுகிறார்கள். அவர்கள் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரையும் மறுதலிப்பார்கள். 2 பேதுரு 2:1. மேலும் மனிதனுக்கு மீட்கும் பொருள் செலுத்தப்பட்டது அல்லது அதற்கு தேவை இருந்தது என்பதையும் மறுதலிப்பார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தவறு இழைப்பது மனித இயல்பு, மன்னிப்பது தேவ பண்பு என்று. ஆகவே எப்பொழுதாவது செய்கிற பாவம் மன்னிக்கப்படக்கூடியது என்றும் கடுமையான தண்டனை மற்றும் ஒரு மீட்கும் பொருள் போன்றது தேவையற்றது என்றும், மன்னிக்கப்பட வேண்டிய பாவங்கள் இல்லாதிருந்தால் அது தேவனுடைய சந்தோஷத்தையும் மன்னிக்கின்ற தேவையையும் நீக்கிவிடும் என்றும் முடிவு கட்டிவிடுகிறார்கள். தேவனுடைய நீதியை பார்க்க தவறி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டாகும் ஒப்புரவாகுதல் எனும் அவருடைய திட்டத்தின் கருத்தை பார்க்க தவறுவதுடன் ஒரு மீட்கும் பொருள் செலுத்தியதன் மூலம் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு எதிராக போராடுகிறவர்களுக்கு மட்டுமே உண்டு என்பதையும் எதிர்பார்க்க தவறிவிடுகிறார்கள். தேவனுடைய நீதியையும் கண்டிப்பையும் அவர்கள் சரிவர உணராமல் குருட்டாட்டத்தில் இருக்கிறபடியால் யூதர்களைப் போன்று சிலர்தான் அந்த அளவிலான கண்டிப்பான தனது திறமைக்கு ஏற்ப ஆயத்தமாக இருப்பார்கள். இது அடுத்த யுகத்தில் எல்லாரிடமும் எதிர்பார்க்கப்படும். தனக்கு மீட்கும் பொருளாக அதற்கு ஏற்ற கிரயமாக கிறிஸ்து இயேசுவின் மரணம் இருந்தது என்பதையும் மனிதனின் பாவத்திற்கு முறையான நிவர்த்தியாக அது இருந்தது என்பதையும் யூதன் உணர்ந்து கொள்ளுவதற்கு ஆயத்தம் பண்ணும்படியாக இருந்தது என்பதற்கு ஆதாரமாக ஒரு உதாரணம் கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்காக மனமாற்றம் அடைந்த ஒரு இளம் எபிரேய வாலிபன் மகா பாவ நிவாரண நாள் வருடந்தோறும் தற்போதுள்ள வைதீக யூதர்களால் அனுசரிக்கப்படுவதை குறித்து எழுதியது எபிரேய கிறிஸ்தவர்கள் எனும் பத்திரிகையில் வந்தது. அது பின்வருமாறு, யோம் கிப்பர் அல்லது பாவ நிவாரண நாள் என்பது என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நாள். அன்று அவர் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி தன்னை வெறுமையாக்கினது மட்டுமல்லாது, இந்த பரிசுத்த பாவ நிவர்த்தி பண்ணும் நாளில் உண்மையில் அந்த முழு இரவையும் பயபக்தியுடன் தேவாலயத்தில் கழித்தார். என்னுடைய தகப்பன் இந்த நாளில் அழுவதை அநேக முறை கண்டிருக்கிறேன். அவர் பாவங்களுக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பலிகளை எத்தனை முறை செலுத்த வேண்டியுள்ளதோ அதன்படி செய்த பின்னர் அவர் பாவ அறிக்கை செய்யும் போது என் தகப்பன் அழுவதை பார்த்திருக்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு தேவாலயம் கிடையாது, பிரதான ஆசாரியர் கிடையாது, பலிபீடம் கிடையாது, பலி செலுத்துதலும் கிடையாது என்பதை குறித்து அவரோடு சேர்ந்து புலம்பி கண்ணீரையும் வடித்திருக்கின்றேன். அந்த பயபக்தியுள்ள நாளுக்கு முன்னதாக அவர் மற்ற யூதர்களோடு இருக்கும்போது ஒரு சேவலை எடுத்தார். அந்த நாளின் போது சில வகையான ஜபங்களை திரும்பி திரும்பி சொல்லும் போது அவர் அந்த கோழியை கொண்டு தன் தலையை 3 தரம் சுற்றி அவர் கீழ்கண்டவாறு கூறுவார், இது எனக்கு பதிலாக உள்ளதாகும், இது என்னுடைய பரிமாற்றம், இது என்னுடைய பாவ நிவர்த்தி, இந்த கோழி மரணத்திற்குள் செல்லும்,
நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வுக்கு வருவேன். பலி செலுத்தப்படும் போது பலியின் மேல் கைகளை வைப்பது போன்று அதின் மேல் அவர் தன் கரங்களை வைத்த பின்னர் உடனடியாக அது கொல்லப்படும்படி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இஸ்ரேலில் சிந்தப்படுகிற இரத்தம் இது மாத்திரமே. ஆடு மாடுகளின் இரத்தம் பித்தளை பலிபீடத்தில் இப்பொழுது பாய்வதில்லை. என்னுடைய தகப்பனார் ஒரு வெள்ளை நிற கோழியை வாங்க அதிக சிரமம் எடுத்துக்கொண்டார். அவர் முற்றிலுமாக சிகப்பு நிற கோழியை தவிர்த்தார். நான் அவரிடத்தில் கேட்டபோது அவர் கூறினார், சிகப்பு நிற கோழி ஏற்கனவே பாவத்தால் மூடப்பட்டு இருக்கிறது. பாவமே சிவப்பாக இருக்கிறது, ஏனெனில் அது இப்படியாக எழுதப்பட்டுள்ளது, உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். ஏசாயா 1:18. மேலும் அவர் கூறினார், ரபிமார்கள் ஏற்கனவே போதனை புத்தகத்தில் குறித்து வைத்துள்ளார்கள், கோழி வெள்ளை நிறமெனில் பாவம் இல்லை, ஆகவே யூதர்களின் பாவத்தை சுமக்க இயலும். ஆனால் சிகப்பு நிறமுடையதாக இருந்தால் பாவங்களால் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கும், ஆகவே நம்முடைய அக்கிரமங்களை சுமக்க தகுதியற்றது. வேறு எந்த பிராணியையும் உபயோகிக்காமல் ஒரு சேவலை உபயோகிப்பதன் காரணம் இதுதான். எபிரேய மொழியில் ஒரு மனிதன் கிவர் என்று அழைக்கப்படுகின்றான். இப்பொழுது இந்த மனிதன் பாவம் செய்திருந்தால் அவன் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் தண்டனை யூதர்களால் சுமக்க கூடாத அளவிற்கு பாரமுள்ளதாக இருப்பதால் ரபிமார்கள் அதற்கு பதிலாக ஒரு சேவலை கட்டளையிட்டுள்ளனர். அது கல்தேய மொழியில் கிவர் என்று அழைக்கப்படுகிறது. இப்படியாக தேவ நீதி திருப்தி பண்ணப்பட்டு விட்டது என்று எண்ணிக்கொள்ளப்படுகிறது. எப்படியெனில் கிவர் அதாவது மனிதன் பாவம் செய்தபடியால் ஒரு கிவர் அதாவது சேவல் பலியாக செலுத்தப்படுகிறது. இந்த வீணான கண்டுபிடிப்பு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். தற்காலத்தில் பாவ நிவாரணமே கிடையாது என்று அநேக யூதர்கள் வாதிடுகிற வேளையில் அந்த தேசத்தின் சபையினர் பாவத்திற்கு பலி முற்றிலும் அவசியம் என்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் இரட்சிப்புக்கு மனம் திரும்புதல் என்கிற நிவாரணம் தேவை என்ற உணர்வையும் பெற்றிருக்கிறார்கள். ரபிமார்களின் கட்டுக்கதைகளை வாசிக்காமல் யூதர்கள் வேதத்தை வாசிப்பார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை உண்மையான மேசியா, அவருடைய சொந்த இரத்தமே பாவத்திற்கு நிவாரணமாக அமைந்தது என்பதை கண்டு கொள்ளுவார்கள். அவர்கள் தங்களுடைய வீணான கற்பனையால் ஒரு சேவலை பலியிடுவதினால் அடைந்தாயிற்று என்று எண்ணுகிறார்கள். மனிதன் பாவம் செய்தான், மனிதனாகிய இயேசுவே தம்முடைய ஆத்துமாவையே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:10. இதனைத் தொடர்ந்து முதலாவது யூதருக்கு எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 325 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.